கர்த்தருக்குள் அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காகவும் நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9:19 22-23 வாசிப்போம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். 22 பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படி அது நிமித்தம் இப்படி செய்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு தலைப்பாக நான் எடுத்துக்கொள்கிறது நமக்கு நாமே என்கின்ற டைட்டிலை கொடுக்கிறேன். நமக்கு நாமே என்கின்ற டைட்டிலை கொடுத்தாலும் தலைப்பை கொடுத்தாலும் அதில் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு நானே என்று எடுத்துக்கொள்கிறது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தியை நான் 2011 அக்டோபர் மாதத்தில் இந்த செய்தியை என் சபையில் கொடுத்திருந்தேன். எனவே நமக்கு நாமே என்று சொல்லுகிற கருத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மக்கள் விசுவாசம் என்கின்ற அடிப்படையில் கர்த்தர் செய்வார், கர்த்தர் காத்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், என் ஜபத்தை கேட்பார், இப்படி எந்த ஜபத்தையும் ஆண்டவரையும் நம்பி வாழ்க்கையை நடத்துகிறது ஒரு விதத்தில் சால சிறந்ததாக இருந்தாலும் அதுதான் முக்கியம். ஆனாலும் நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளாதபடிக்கு, நாம் அதற்கு தகுதி இராதபடிக்கு கர்த்தர் செய்வார், அவரை நம்பியிருந்தேன் ஆனால் எனக்கு நடக்கவில்லை, எதிர்பார்த்தேன் ஒரு முடிவும் இல்லை என்று பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே இதை நான் பேச விருப்பப்படுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்கு சொல்லப்படுகிறது இந்த 19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் என்று சொல்லி. எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் அடிமை இல்லை. சுயாதீனத்தோடு கூட செயல்படுகிறதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒரு சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கின்ற அந்த சத்தியத்தை இந்நாட்களிலே நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். எனவே அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்கு சொல்லுகிற வார்த்தை இங்கு யூதரை ஆதாயப்படுத்தி கொள்கிறதுக்கு யூதனாகவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாதவனைப் போலவும், இப்படி இடத்துக்கு ஏற்றா போல நேரத்துக்கு ஏற்றா போல தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுகிற காரியம், அதாவது இடத்துக்கு ஏற்ற பச்சோந்தி வேஷம் போடணும்னு நான் சொல்ல வரவில்லை. அதில் நீங்கள் உங்களையும் நீங்களே, நமக்கு நாமே, எனக்கு நானே, கர்த்தருடைய பிள்ளைகள் சிலவற்றை செயல்படுத்தும் பொழுது தானே ஒரு சில ஆதாயத்தை அல்லது ஆத்ம ஆதாயத்தை ஆண்டவருக்காக பணிவிடை செய்யக்கூடிய மக்கள் சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அதோடு அல்லாதபடிக்கு தங்களுக்கு தாங்களே பிரயோஜனமுடையவர்களாய் நடக்கிறதற்கு நமக்கு நாமே செயல்படுத்த வேண்டிய அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் செயல்படுத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய கண்களில் தயவையும் பெற முடியும் என்பது தான் என்னுடைய காரியம். அது மாத்திரமல்ல, நமக்கு நாமே எப்படி அதை ட்ரீட் பண்ணி கொள்கிறது, ஹவு டு ட்ரீட் யுவர் செல்ஃப், அப்படி பார்க்கும் பொழுது இங்கு 1 கொரிந்தியர்
9 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி, முதல் காரியம் நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் ஆசை என்கின்றது. அந்த இச்சை அடக்கம் என்கின்றது மிக மிக முக்கியமானது. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறதுக்கு இச்சை அடக்கம் மிக அவசியமாய் காணப்படுகிறது. தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் 27 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய கடைசி வரி, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி, அது ரொம்ப மிக முக்கியமானது. அதை ஒடுக்குற ஒரு அனுபவம். அடுத்தபடியாகத்தான் நாம் அதில் 26 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி, ஒரு மனிதனுடைய காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு நிச்சயம் உடையதாக இருக்க வேண்டும் என்கின்றது மிக முக்கியமானது. இது நமக்கு நாமே தகுதிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த பாத்திரம், ஆசீர்வதிக்கப்படுகின்ற பாத்திரம் அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமானது தகுதி உடையதாக, பரிசுத்தம் உடையதாக, அது ஏற்புடையதாக, அதில் எந்த குறைபாடுகள் இல்லாததாக காணப்படுகிறது மிக அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருக்க வேண்டும், அவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் ஆண்டவரிடம் நம்முடைய வழியை ஒப்புவித்தல் மிக அவசியம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிற காரியங்கள் அநேக மக்களிடத்தில் இது இல்லை. நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், எப்படியாகிலும் சாதிக்க வேண்டும், நம்முடைய அறிவு திறன், இதெல்லாமே நம்ம பயன்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஒரு தவறான ஒரு காரியம். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விருப்பப்படுகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 9 அதிகாரம், நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லி, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். ஆனால் இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, இந்த வேகமும் சௌரியவான்களுடைய சௌரியமும் பிழைப்புக்கு ஞானமும் ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்தியும் தயவு அடைகிறதுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயம் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டும். அதனால் நம்முடைய அறிவு திறன், சாமர்த்தியம் இதெல்லாம் கூடாதது. ஆனால் ப்ரிப்ரேஷன் வேண்டும். ப்ரிப்ரேஷன் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாம் அதற்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நமக்கு நாமே சிலவற்றை விட்டு கொடுத்தல், நமக்கு நாமே சிலவற்றை தெரிந்தெடுத்தல், நமக்கு நாமே தகுதிப்படுத்தி கொள்ளுதல் என்கின்ற காரியங்களை, இதில் முதல் காரியத்தை ஒப்புவித்தல் குறித்து பார்த்தோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நீதிமொழியின் புத்தகம் 11 அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொன்னார். மனம் நல்லதொரு மனம், அந்த மனம் மிக அவசியமானது. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு தேவன் ஒத்தாசை தருவார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்கின்ற வெளிப்பாடு தான் அங்கு காணப்படுகின்றது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, சில வேளைகளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆபத்தும் மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை தெளிவாக சொல்லப்படுகிறது. நீதிமொழி 22 அதிகாரம் 3 வசனம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, நமக்கு நாமே ஒரு சில காரியங்களை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். நாமும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆபத்தை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் என்றல்ல,
ஆபத்தை கண்டு விளங்கி கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நாம் காண வேண்டும். அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 16:17 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் சில காரியங்கள் நம்முடைய உபதேசத்துக்கும் அல்லது நாம் வளர்ந்து வந்த வழிக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமில்லாத சில காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே புதிது புதிதாக நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ஸ், இது ஆண்டவரை விட்டு விலகும்படிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தான் புத்தி உள்ளவர்களாய் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து சற்று விலகி கொள்ள வேண்டும். நமக்கு நாமே ஒரு தீர்மானம் செய்து, இது நமக்கு ஒவ்வாதது, இது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இது தகுதி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் விலக வேண்டும். பவுலப்பஸ்லன் சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பார்த்து திருந்த வேண்டிய காரியங்கள், நாம் செயல்படுத்த வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, அதை சீர்படுத்தி கொள்ளாதபடிக்கு, அதை தகுதிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, அவைகளிலிருந்து விடுபடாதபடிக்கு, கர்த்தாவையே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறதுனாலேயோ, அல்லது நான் ஜபித்து விட்டேன் கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்று காத்திருந்து அதிலே வேதனை அடைகிறதும் சரியல்லவே. எனவே நமக்கு நாமே செயல்படுத்த வேண்டிய காரியங்களிலே இன்னும் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 23:12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்மிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல், ஹம்பிள்னஸ் மிக மிக முக்கியமானது. தாழ்மை உடையவர்களாக, எல்லாவற்றையும் பொறுமையாக நிதானத்தோடு கூட செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் அல்லாதபடிக்கு இன்னுமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மத்தேயு 16:24 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவனை என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்படுகிறது. நம்மை நாம வெறுக்கிற ஒரு அனுபவம் வேண்டும், வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுடைய கருத்து என்னென்ன, முக்கியத்துவம் நமக்காகவே நாம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமைகள் எல்லாம் வெறுத்து பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை பற்றி சிந்திப்போமானால், நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், உலகத்தினாலே நாம் கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். இது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:27 வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று. கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளுகிற காரியம், அதே போன்ற மனிதனுக்குள்ளே காணப்படுகின்ற கோபம் என்கின்றது. இங்கே இதே பகுதியிலே 20 வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாரு. கோபப்படுகிற காரியம், அப்படி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக தனியே கடவுது என்று சொல்லப்படுகிறது. இப்படி சில காரியங்களை நம்முடைய வரம்புக்குட்பட்ட காரியங்கள், நம்முடைய அறிவுக்கு ஏற்ற காரியங்களை செயல்படுத்தி அடக்கி ஆளத்தக்கதான மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அப்படி செயல்படுத்துகின்ற காரியம் நமக்கு நாமே, நாம் ஒரு காரியத்தை தகுதிப்படுத்தி காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கு நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த திருவிருந்த ஆராதனையில் கூட பங்கு பெறும் பொழுது கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 1 Corinthians 11:28 வாசித்து பார்க்கும் பொழுது,
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடக்கும். முதல்ல நம்மை செக்அப் பண்ணி கொள்ள வேண்டும், நான் தகுதி தானா, இதில் பங்கு பெறுகிறதற்கு தகுதி தானா. இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் தனக்குத்தானே, அதாவது நமக்கு நாமே ஒரு விசை சரியா, தேவ சமூகத்தில் நாம் இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம், அதிகாரத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறோம், உரிமையோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறோம், சந்தோஷத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறோம், கர்த்தர் கொடுப்பார் என்கின்ற எதிர்பார்த்தலோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனாலும் கூட நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோமா? நம்மிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? ஏதோ காணிக்கை செலுத்தப்படுகிறதற்கு முன்பாக போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிவிட்டு வந்து காணிக்கையை செலுத்து. நமக்குள்ள மற்றவர்களை பற்றினதான குறைகள் இருக்கிறதா? மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறோமா? இவைகளெல்லாம் சிந்திக்க வேண்டும். சில இடங்களிலே பார்க்கும் பொழுது சபை கூடி வருதலுக்குள்ளே வருகிறார்கள், ஆனாலும் அன்பு காணப்படவில்லை. ஒருவர் புறங்கூறி கொண்டு இருக்கிறோம். எந்த மாதிரியான காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு நாமே தான் சீர்படுத்தி கொள்ள முடியுமே ஒழிய, தேவன் சொன்னாலும் கூட நாம கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லும் பொழுது அவள் ஒருத்த வந்து சொல்கிறான், புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் உடனே இங்கே கீழ்ப்படிதல் இல்லை, மீறுகிறோம். அப்படியானால என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய ஆவியான ஒரு துணை கொண்டு பேசுகிற காரியத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நாமே சீர்படுத்திக் கொள்கிறது தான் மிக முக்கியமானது. ஆவியானவர் செய்வார், ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறது கூட என்ன, நமக்கு நாமே ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் தானே ஆவியானவர் கிரியை செய்வார். இவைகளை விடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் காத்திருக்கிறேன், பதில் கிடைக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையின் பேரிலே நாம் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் வீணடித்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நெருங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்திலேயே பதில் கொடுத்து விடுகிறார். இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், செய்ய என்கின்றதும் நான் ஆசீர்வதிப்பேன், பதில் வந்து விடுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய காதுகள் உடையவர்களாய் நாம் இல்லை, அல்லது அதற்கேற்ற பாத்திரவான்களாய் நாம் இல்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுவார் என்று. என்றைக்கு நீ தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே என்றைக்கு வந்தாயா? அன்று முதல் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கின்றது தானியேலுக்கு சொல்லப்பட்டது போல. என்று நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தோமா, மாறினோமா, அல்லது அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதே பதில் வெளிப்படுகிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. நமக்கு நாமே சீர்படுத்திக் கொள்கிற ஒரு அனுபவம் இங்கு காணப்படவில்லை. எனவே அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 14:12 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் அடிக்கடி நம்முடைய சபையில் வாரந்தோறும் நடைபெறுகிற ஆராதனைக்கு முன்பாக உறுதிமொழி எடுக்கும் பொழுது சொல்வேன். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று. அதை நாம் உணர்வடைய வேண்டும். சொன்னால்தான் சில வேலைகளிலே உணர்வடைகிறோம். நமக்கு நாமே இங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், சில வேலைகளிலே போராட்டம் பிரச்சனைகள், தாவீதுனுடைய வாழ்க்கையில் பல மன கிளேசங்கள், வேதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் என்று வந்திருக்கிறது. ஆனாலும் அவன் என்ன செய்தான் என்கின்றதை குறித்து 1 Samuel 30:6 வாசித்து பார்க்கும் பொழுது, அமலேக்கியர் வந்து தென்புற சீமையின் மேல் யுத்தம் பண்ணி இவனுக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனபடியினாலே இவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். 6 சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தியின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும்போது தனக்குத்தானே அவர்கள் தங்களை திடப்படுத்தி கொள்கிற ஒரு அனுபவம். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார். நிச்சயமாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார், எனக்காக யுத்தம் செய்வார்,
நான் சோர்ந்து போகக்கூடாது. அவருடைய நாமத்தினாலே போக வேண்டும், அவருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற வேண்டும். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். தன்னை தானே தேர்ச்சி கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவனுக்குள் காணப்பட்டது. அது மாத்திரமல்லாதபடிக்கு 1 Samuel 18:5, 14, 15 இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரர் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் என்று சொல்லி இங்கு செய்ய வேண்டிய காரியம். தாவீது எப்படி உயர்த்தப்பட்டான், மேன்மை அடைந்தான், ஜனங்களால கவரப்பட்டான், தேவனால எப்படி கவரப்பட்டான், தேவன் எப்படி அவனோடு கூட இருந்தார், அவனை எப்படி உயர்த்தினார், இப்படி இதனுடைய சாராம்சங்களை கூர்ந்து கவனிப்போம். ஆனால் ஒரு சிலதை கவனித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிறது, எவ்விடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தனர். புத்தியாய் காரியத்தை, ஏதோ வந்தது என்னவோ சொன்னோம் என்னவோ பண்ணோம் அப்படி என்று நிர்விசாரமாயிராதபடிக்கு புத்தியாய், தனக்குத்தானே புத்தியாய் நடக்கிற ஒரு காரியம், எதை செய்தாலும் புத்திமானாய் நடந்த அந்த காரியம், அது நிமித்தமாக யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆயிடுச்சு, நான் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல ஜனங்களுடைய கண்களிலும் கூட அவன் மீது பிரியம் வைக்கிற அளவுக்கு அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். இதுதான் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன, கர்த்தருடைய சித்தம் என்னது என்று இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து உணர்கிற ஒரு அனுபவமும் எபேசியர் எழுதின நிருபம் 5:10-17 இவைகள் எல்லாம் அறிந்தது தான். ஆனால் நாம் எப்படி பிரியமாய் நடக்கிறோம். அதிலே 14:15 வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். ஒரு மனிதன் தனக்கு தானே தன்னை சீர்படுத்தி தகுதிப்படுத்தி எப்படி நடந்தால் நன்றாயிருக்கும், எப்படி ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும் என்கின்றதை அறிந்து புத்திமானாய் நடக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி 15 அவன் மகாம் புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான் என்று சொல்லி. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நடைபெறுகிற காரியம் எதிரியினிடத்திலே அங்கு ஒரு பயம் உண்டாகுகிறது. உன்னை பற்றுகிற பயத்தை அவர்கள் மத்தியிலே தேவன் கொண்டு வருகிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பிரியமாயும் புத்திசாலித்தனமாயும் நடக்கிறது அது உன் கையில் அல்லவா இருக்கிறது. இதற்காக ஆவியானவர் செய்வார் என்று சொல்லி கொண்டிருக்க முடியுமா, அல்லது தேவன் நடத்துவார் என்று சொல்லி நம்முடைய மனதை திருப்புகிற ஒரு அனுபவமும், நாமும் புத்திசாலிதனமாக நமக்கு நாமே செயல்படுத்த வேண்டிய சில காரியங்களை சரிவர செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுவார் அல்லவா, நம்மை உயர்த்துவார் அல்லவா, நம்மை மேன்மைப்படுத்துவார் அல்லவா, தகுதிப்படுத்துவார் அல்லவா, எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருப்பார் அல்லவா. எத்தனையோ காரியங்களை சொல்லக்கூடும். அதிலே 30 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கலும் புத்திமானாய் நடந்தான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது என்று சொல்லி. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிரயாசங்களை கொண்டு புத்திமானாய் கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் பெறக்கூடியவனாயும், கர்த்தரை முன்பாக வைத்து நடக்கக்கூடிய மனிதனாயும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் கனம் பெறக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. எனவே நமக்கு நாமே சிலவற்றை சீர்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறதே, ஒப்புவிக்கிற காரியங்கள், தன்னை தாழ்த்துகிற காரியங்கள், புத்திமானாய் நடக்கிறது, பிரியமாய் நடக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தும் பொழுது உன்னை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கார், உன்னை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட இருக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு நாமே சீர்படுத்துகிற காரியத்துக்குள்ளே நாம் தகுதிப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம பலப்படுத்துவார். நம் கண்களை மூடி செப்பப்படும். கர்த்தாவே, மனாட்சியோடு சோதிக்க என்று துதிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவரீர் நமக்கு நாமே என்கின்ற
அந்த செய்தியின் பலனாக நாங்களும் எங்கள் பங்கில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாக தான் இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறதற்கும் சித்தமுடையவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்தவும் சித்தம் கொண்டவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் அதற்கு முன்பாக குதிரையானது யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி ஆயத்தமில்லாத பிடிக்கு, எக்கால சத்தத்தை உணராத பிடிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் எப்படி அது யுத்த சத்தம் என்று கேட்க முடியும் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அழகாக அதை எழுதியிருக்கிறானே, 1 Corinthians 14:8. அதுபோன்று நாங்கள் ஆயத்தமாக வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தினாலும் ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி, எனக்காக வழக்காட வல்லமையுடையராகிய கர்த்தர் எப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறதற்கு தனக்கு தானே செயல்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறத அவைகளெல்லாம் சீர்படுத்தி கொண்டு உமக்கு முன்பாக நிற்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக தங்கும், எங்களை மேன்மைப்படுத்த முடியும், எங்களை உயர்த்த பண்ண முடியும், அதோடு அல்லாதபடிக்கு எங்களை கனப்படுத்தும்படிக்காக எங்களை நீர் மேன்மைப்படுத்தவும் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் பெறவும், உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவும், தங்களை தாங்களே சோதித்து அறிந்து பங்கு பெறக்கூடியவர்களாய் நாங்கள் மாறும் பொழுது தேவரீருடைய ஆசீர்வாதமும் பலனும் எங்களுக்குள்ளே இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். சவுலுக்கு எப்படி தாவீதின் மீது ஒரு பயம் உண்டானதோ அதுபோன்று கர்த்தாவே எங்களை குறித்ததான பயமும் சத்ருவாகிய பிசாசானவனுக்கு உண்டாகும்படிக்காக எங்களை நாங்கள் தகுதி படித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கும். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் நாங்கள் தரித்து கொள்ளவும் வேண்டும் என்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவரீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் ஆசீர்வதிப்பதோடு விடுதலையை கட்டளிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119, எங்களுடைய மொபைல் நம்பர் 9443346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக, ஆமீன்.